மரியாதைக்குரிய நமது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடன் நான் உங்களிடம் அரசியல் ரீதியாக பேசுவேன். இப்ப அமைப்பு ரீதியாக நாம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக உங்களிடம் சொல்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்பொழுது அமைப்பு, பின்பு அரசியல், இரண்டுமே நமக்கு தேவை என்பதும் இங்கே வருபவர்கள் அமைப்பை பற்றி தெரிந்து கொண்டால் அரசியல் கோட்டை நமது கோட்டையாக மாறும் என்பதனாலும் நீங்கள் அதை தெரிந்து கொண்டு வாக்குச்சாவடி அளவிற்கு நீங்கள் அதை வலியுறுத்தும் பொழுது, நடைமுறைப்படுத்தும் பொழுது அது மிக சிறப்பானதொரு கூட்டமாக, தாக்கமாக தமிழக அரசியலில் இருக்கும் என்பதற்காக மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி இந்திய திருநாட்டில் மிக சிறந்ததொரு கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். வாக்குச்சாவடி அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் என்ன பணியாற்ற வேண்டும் என்பதை இப்பொழுது இந்தியாவுக்குரிய பொதுச் செயலாளர் கேசவ வினாஞ்சி அவர்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது நீங்கள் அனைவருமே அங்கே வந்து அந்த அமைப்பு ரீதியான குறிப்புகளை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள். ஆனால் எப்படி கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு நல்மதிப்பு இருக்கிறதோ, ஒரு பலன் இருக்கிறதோ, அதே போல நீங்கள் கூட்டமாக கூட்டியிருக்கும் பொழுது இந்த பணியை நாம் எப்படி செய்ய போகிறோம் என்பதைத்தான் நான் இங்கே உங்களிடம் தெளிவாக சொல்ல இருக்கிறேன். இப்பொழுது தமிழகத்திற்கும் நம்மோடு இணைந்து எப்படி தமிழகத்தில் நாம் ஆட்சி அமைப்போம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதே போல பாண்டிச்சேரி சகோதரர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து அவர்களுக்கும் சேர்ந்து இந்த வாக்குச்சாவடி அளவிற்கு நாம் எப்படி பணியாற்றப் போகிறோம் என்பதை நான் இங்கே உங்களுக்கு சுருக்கமாக விளக்க இருக்கிறேன். ஐந்து வாக்குச்சாவடிக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற வகையில் நாம் இன்று கட்சி நியமித்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த ஐந்து பூத் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் முதற்கண் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்பு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நமக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், மிஸ்டு கால் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை சரியாக கணித்து அதை கணினியில் பதிவு செய்ய வேண்டும். 2009, 2014, 2011, 2016 சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய கட்சி பெற்ற பூத் வாரியான வாக்கு எண்ணிக்கை விவரங்களை மாவட்ட நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். புரிந்துதா சகோதரர்களே? நாம் 2009, 14, 11, 16 இந்த சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி வாக்குச்சாவடி அளவிற்கு எவ்வளவு வாக்குகள் பெற்றது என்பதை நாம் மாவட்ட நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பின்பு மண்டல் வாரியாக அந்த வாக்குச்சாவடிக்கு நாம் பெற்ற வாக்குகளை ஏ, பி, சி, டி என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பூத்தில் 100 வாக்குகளும் அதற்கு மேலும் பெற்றிருந்தால் ஏ, எவ்வளவு சொல்லுங்க, எத்தனை வாக்குகள், 100 வாக்குகள் பெற்றிருந்தால் அதற்கு மேலே பெற்றிருந்தால் ஏ பூத், 50 வாக்குகளும் அதற்கு மேலும் பெற்றிருந்தால் பி பூத். எத்தனை பி பூத்னா என்ன, சத்தமா சொல்லுங்க, 50 வாக்குகள். அதே போல சி பூத் என்பது 25 வாக்குகளும் அதற்கு மேலும், எத்தனை வாக்குகள், 25 வாக்குகள். 10 வாக்குகளுக்கும் கீழே உள்ளது டி பூத் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். ஆக நீங்கள் உங்களுக்கு பொறுப்பாளராக இந்த பூத்ல ஏ, பி, சி, டி என்று வகைத்துக் கொள்வீர்களா? எல்லாம் கை தூக்கப்படலாம். மிக நன்றி. கை தூக்கப்படாமல் இருப்பதற்கும் தாமரை மலர்வதற்கும் இப்ப உங்க கை தூக்கப்பட வேண்டும் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன்.
அதுதான் சொல்றேன். இப்பொழுது கை தூக்குவது வருங்காலத்தில் கை தூக்கப்படாமலும் தாமரை மலர்வதற்காகவும் இப்பொழுது இந்த கை தூக்கப்படுகிறது. அதே போல டி பூத்துன டி பிரிவு, அதாவது எப்பவுமே நாம என்ன செய்வோம், சரியா படிக்காத குழந்தைய ஸ்பெஷல் கிளாஸுக்கு கூட்டு போவோம் இல்லையா, அதனால மிக குறைந்த வாக்குகள் வாங்கின பூத்தை வந்து நாம முக்கியமான நிர்வாகிகள் பொறுப்பா எடுத்துக்கணும். இப்ப என்னன்னா டி பூத்துக்கு பொறுப்பாளரா இருக்கிறாங்கனாலே அவங்க முக்கியமான நிர்வாகிகள், அதனால இருக்கிறதுல குறைவான வாக்குகள் வாங்கிய பூத்தை முக்கியமான நிர்வாகிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பி தரத்துல உள்ள வாக்குச்சாவடியை ஏ தரத்திற்கும், சி தரத்துல இருக்கிற வாக்குச்சாவடியை பி தரத்திற்கும், டி தரத்துல இருக்கிற வாக்குச்சாவடியை சி தரத்திற்கும் உயர்த்துவது நமது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பூத் வாரியாக நிர்வாக குழு அமைக்கப்பட வேண்டும். நிர்வாக குழுக்கள் அமைக்கப்படும் போது பூத் உறுப்பினர்கள் சேர்க்கையின் போதும் அத்தனை அந்த பகுதியில் எந்த இனத்தை எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல சக்தி கேந்திரத்திற்குள்ள வாக்காளர்களுக்கான சந்திப்பு கூட்டத்தை அடிக்கடி நடத்தணும். இங்கே உள்ள சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் உங்களுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிக்குள்ளவர்களை நீங்கள் அடிக்கடி கூட்டம் கூட்டி நடத்த வேண்டும். ஒவ்வொரு பூத்திலும் தலைமை வழிகாட்டிக்குள்ள ஆறு விழாக்களை நடத்த வேண்டும். இதுல ஆறு விழாக்கள் என்னன்னு தெரியும் சொல்றவங்க கை தூக்கி பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாரும் உண்மையை பேசிருக்கீங்க, கையை கீழே போடுங்க, நான் சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் குறிச்சுக்கோங்க, இல்லைன்னா மனதிலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். பிப்ரவரி 11 நமது மரியாதைக்குரிய தீனதயாள் உபாத்யாய அவர்களின் பலிதான தினம், நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும். ஏப்ரல் 6 நாம் பெருமை மிகு இன்று இந்தியாவையே ஆண்டு கொண்டிருக்கிறது பாருங்கள், அந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபக தினம் ஏப்ரல் 6. ஜூன் 23 ஷியாம் பிரகாஷ், ஜூன் 23 ஷியாம் மரியாதைக்குரிய ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அவர்களின் நினைவு நாள். ஜூலை 6 மரியாதைக்குரிய ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அவர்களின் பிறந்த நாள். செப்டம்பர் 25 மரியாதைக்குரிய தீனதயாள் உபாத்யாய அவர்களின் பிறந்த நாள். டிசம்பர் 25 நல்லாட்சி தினம், இன்னொரு நாள் என்னது, மரியாதைக்குரிய நமது வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தினம், அது நமது நல்லாட்சி தினம். நல்லாட்சி கொடுத்து கொண்டிருந்த தலைவரின் பிறந்த நாளை, நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் மோடி அவர்களின் தலைமையில் நல்லாட்சி தினமாக நாம் அதை கொண்டாட இருக்கிறோம். அதே போல பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒவ்வொரு சக்தி கேந்திர சகோதரர்களும் அவர்களுக்கு கீழே உள்ள வாக்குச்சாவடி நிர்வாகிகளின் டெலிபோன் நம்பர் வரைக்கும் நீங்க டேட்டா எடுத்துக்கணும். அதே போல நம் சகோதர இயக்கங்களை சார்ந்தவர்கள் நம் பகுதியில் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதையும் நீங்கள் குறித்து வைத்து அவர்களையும் தொடர்பு கொள்ள வேண்டும். மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லா இடங்களிலும் இருப்பார்கள். அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை நீங்கள் சென்று பார்த்து அவர்களோடு பழகி அவர்களை நமது ஆதரவாளர்களாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நமது ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்கள் ஒரு 10 நபர்களையாவது கண்டுபிடிக்க வேண்டும். முடியுமா முடியாதா? ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க யாரும் இருக்காங்களா? ஸ்மார்ட்டா இருக்காங்க, ஸ்மார்ட் போன் வைத்திருக்காங்க இல்லையா? அதனால நீங்க ஸ்மார்ட் போன் வைத்திருக்க ஒரு 10 நபர்கள் ஏனென்றால் நம்ம வாட்ஸ்அப்பை பகிர்ந்து கொள்ளலாம், நமது தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம், அந்த குறுஞ்செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். அதனால அவர்கள் ஒரு 10 பேரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் 5 நிர்வாகிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு இடத்தில் நம் அருப்பெரும் சின்னமான தாமரை சின்னத்தை நீங்கள் வரைய வேண்டும். அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு பூத்திலும் நம் அரசின் நல்ல திட்டங்களில் பயன் பெற்றவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு என்று தனி கூட்டம் நடத்த வேண்டும். முடியுமா முடியாதா?
முடியும். ஏனென்றால் தமிழகத்தில் தான் அதிகமான பயனாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம் பகுதியில் உள்ள நன்கு அறிமுகமான கீ ஓட்டர்ஸை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். தங்கள் பகுதியில் உள்ள அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், ஆன்மீக தலைவர்கள், ஆசிரம நிர்வாகிகள், மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், ஆடிட்டர்கள், சமுதாய தலைவர்கள், இவர்களை எல்லாம் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களை சந்தித்து ஒருங்கிணைக்கும் வகையில் ஒரு பக்கத்திற்கு ஒரு பொறுப்பாளர் என்று நாம் போட வேண்டும். மேற்கொண்ட 19 பணிகளையும் நாம் சிறப்பாக செய்தால் தமிழகத்தில் தாமரை வளர்ந்தே தீரும். இந்த 19 நமது இந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்வோம். நீங்கள் எல்லாம் சிறப்பாக செய்தால் இங்கே எப்படி தங்க கடற்கரையில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோமோ அதே போல ஜார்ஜ் கோட்டையிலும் நாம் கூடும் காலம் வெகு விரைவில் இருக்கிறது என்று சொல்லி மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் வந்தவுடன் உங்களிடம் உரையாற்றுகிறேன் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.